लेटेस्ट अपडेट्स के लिए अल्ट्रा चैनल्स को सब्सक्राइब करें और बेल आइकन को प्रेस करें। தாங்கள் மகான் மோகன்தாஸ் அவர்களே, தாங்கள் ஒரு மகான், தங்கள் பெருமையே பெருமை. தாங்கள் மகான் மோகன்தாஸ் அவர்களே, தாங்கள் ஒரு மகான். அது மட்டுமல்ல, நம் ஊர் மக்கள் அனைவரும் பலன் அடைந்தார்கள். தங்களை போன்ற ஒரு புண்ணிய ஆத்மாவின் தரிசனம் பெற்று நாங்களும் தன்யனானோம். தாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். அதனால் தான் தங்களை போன்ற மகான் இந்த ஊரில் இன்னும் வசிக்கிறார்கள். பக்த மோகன்தாஸ் வாழ்க! பக்த மோகன்தாஸ் வாழ்க! பக்த மோகன்தாஸ் வாழ்க! பக்த மோகன்தாஸ் வாழ்க! புண்ணியாத்மா 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 மோகன்தாஸ் வாழ்க! இதுவரை நாம் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. கௌரபாய், நானும் முதல் முறையாக அதிசயங்களை கண்டேன். என் சகோதரன் ஊர் மக்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி அனுமான் வருவார் என்று கூறினான். அனைவரும் அவர் பேச்சை கேட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? என் சகோதரன் அனுமானை பூஜிக்க ஆரம்பித்தான். ஜெய் ஹனுமான், அனைத்திலும் நீயே, உன் சக்தியால் அனைவரும் காப்பாயே. என் சகோதரனை போலவே அனைவரும் அனுமானை பூஜிக்க ஆரம்பித்தனர். ராம பக்த, நீ நிச்சயம் வருவாய். வாயு புத்திரா, நீ அனைவரையும் காப்பாய். பிறகு பிறகு என்ன ஆயிற்று? அப்போது ஒருவன் பதற்றத்துடன் ஓடி வந்தான். அவன் கூறினான், ஒரு அதிசய கதை வந்து திருடர்களை அடித்து விரட்டிதாம். அதிசய கதையா? ஆமா, அனுமானின் கதையானது திருடர்களை மிக பயங்கரமாக அடித்து தாக்கியதால் அவர்கள் ஊரை விட்டே ஓடிவிட்டார்களாம். எல்லாம் புரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. மோகன்தாஸ் அனுமானின் உண்மையான பக்தன் ஆவார். இல்லையே, இவ்வளவு பெரிய அதிசயம் எவ்வாறு நடக்கும்? அனுமானி தவிர என் மோகன்தாஸுக்கு இந்த உலகில் எதுவுமே தெரியாது. இருந்தும் அவருடைய விவாகம் என்ன செய்வது? கௌரவாய், எனக்கும் புரியவில்லையே. மனம் முடிக்காவிட்டால் வம்சம் எவ்வாறு வளரும்? உங்களை வேண்டிக் கொள்கிறேன், அவனுக்கு மனம் முடித்து வையுங்கள். தங்கள் உதவியை உயர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சரி சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கௌரபாய், 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 நான் இங்கிருக்கிறேன். பிரபு, 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 என்னை போன்ற சிறியவர்களுக்கு தரிசனம் அளித்து என் வாழ்க்கையை மலர செய்தீர்கள் பிரபு. ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் நான் உன் முன்னால் இப்பொழுது வந்திருக்கிறேன். குராமா, எனது பக்தனான மோகன்தாஸ் பால பிரம்மச்சாரியா, அவன் வாழ்நாள் முழுதும் ஹனுமான் பக்தனாக இருக்க முடிவும் செய்திருக்கிறான். முடிவு செய்து விட்டாரா மோகன்தாஸ்? முடிவு செய்து விட்டாரா? ஆனால் நீ அவனுக்காக விவாகம் செய்து வைக்க வீண் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். நீ அவனது பக்திக்கு பாதகமாக இருந்து விடவில்லை. அவனது லட்சியங்களை நிறைவேற அவனுக்கு உறுதுணையாக இருக்கவும். என்னை மன்னியுங்கள் பிரபு, ஆனால் எனக்கு கனபாய் தான். கௌரபாய், அவர்களுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்க நியாயம் இல்லை. மோகன்தாஸ் ஒரு அதிசய புருஷன் என்ற நிலையில் பிரபலமாவார். அவனது பக்தியின் சக்திக்கு முன்னால் அனைத்து உலகமே தலைகுனிந்து நிற்கும். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நலமோடு வாழ்வாயா.
ஜெய பஜ்ரங்க பலி, ஜெய ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பிரபு, 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 நான் தங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். பிரபு, பிரபு, நான் வணங்கும் தெய்வமே, நான் தங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். பிரபு, தங்களுடைய தரிசனம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? மாவீரனே, தங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். பிரபு, ஜெய் ஸ்ரீராம். மோகன்தாஸ், இனியும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு தரிசனம் அளிக்க உன் முன்னால் வந்துவிட்டேன். மோகன்தாஸ். என் பிரபு, பஜரங்கபலி மாவீரனே, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? பிரபு, எங்கிருக்கிறீர்கள்? எங்கிருக்கிறீர்கள்? ஆசௌட்டா ஊரின் தெற்கு திசையில் ஒரு வயலில் இருக்கிறேன். நான் பல நாட்களாக அங்கிருக்கிறேன். அதோடு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அசௌட்டா ஊரின் வயலிலா? எனக்கு 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 இது நாள் வரையில் தெரியவில்லையே பிரபு. மோகன்தாஸ், நானோ உன்னுடைய சகோதரி கானாபாயிடம் அனைத்தையும் விளக்கி கூறியிருக்கிறேன். கூறியிருந்தீர்களா? கூறியிருந்தீர்களா? ஆனால் 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 அவர்கள் அவர்கள் என்னிடத்தில் எதையுமே கூறவில்லை பிரபு, எதுவுமே கூறவில்லை. மோகன்தாஸ், விரைவில் கிளம்பி வந்து விடவும். வந்து என்னை அங்கிருந்து அழைத்துச் செல். விரைவில் வா மோகன்தாஸ், நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வருகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன் பிரபு. பஜரங்கபலி, நான் வருகிறேன். மாவீரனே, நான் வருகிறேன். ஜெய் ஸ்ரீராம். நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் வருகிறேன். பிரபு, நான் வருகிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் வருகிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் வருகிறேன். நான் வருகிறேன் பிரபு, நான் வருகிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் வருகிறேன். நான் வருகிறேன் பிரபு, நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் வருகிறேன். தங்களை காண வந்து கொண்டிருக்கிறேன் பிரபு, நான் வருகிறேன். அம்மா, உடனே வா. மோகன், மாவீரனே, நான் வருகிறேன். என்ன ஆயிற்று? நான் வருகிறேன். மோகன், மோகன். என் பிரபு அவதரித்துள்ளார். எங்கு அவதரித்துள்ளார்? என் பிரபு அசோட்டா ஊரின் வயலில் அவதரித்திருக்கிறார். அக்கா, என் பிரபு அசோட்டா ஊரின் வயலில் பார்த்தாயா? வயலிலா? அது பூதம். அது பூதமல்ல சகோதரி, அவர்தான் என் அனுமான், என் பஜரங்கபலி, நான் பூஜிப்பவர். அவர் 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 ஏதாவது தகவல் கொடுத்தாரா? அவர் கூறினார், அவர் கூறினார், உன்னை உடனே அங்கு அழைத்து வர வேண்டுமாம். நீ எதற்காக என்னிடம் மறைத்தாய்? என் பஜரங்கபலி எனக்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். நான் பூஜிப்பவர் எனக்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் பிரபு? மன்னிக்கவும் பிரபு, மன்னிக்கவும். நான் தங்களை புரிந்து கொள்ள தவறினேன். என்னை மன்னியுங்கள் பிரபு, என்னை மன்னியுங்கள். நான் செல்வேன், உடனே அங்கு செல்வேன். என் அனுமானை அழைத்து வர செல்வேன். நான் செல்வேன், நான் வருகிறேன் பிரபு. நான் உடனே அங்கு செல்வேன். நான் அனுமானை பார்த்தாக வேண்டும். அதற்கு முன்னால் தாக்குரையாவை கேட்டுவிட வேண்டும். நான் தாக்குரையாவை அழைத்துக் கொண்டு வருகிறேன். நான் தாக்குரையாவை அழைத்துக் கொண்டு வருகிறேன். நான் வருகிறேன். நான் தங்களை காண வேண்டும் பிரபு, நான் தங்களை காண வேண்டும் பிரபு. கானாபாய், மோகன்தாஸ் கூறுவது முற்றிலும் உண்மை என்று எவ்வாறு நம்ப முடியும்? அந்த ஊருக்கு சென்றால் அனுமான் தரிசனம் கிடைத்து விடுமா என்ன? இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை தாக்குரையா. மோகனுக்கு தரிசனம் தருவதற்கு முன் மாவீரன் அனுமானே என்னிடம் கண்ணில் படாமல் கூறினார். ஆனால் நான் அவரை தவறாக புரிந்து கொண்டேன் தாக்குரையா. இவற்றை கோரபாயிடமும் தெரிவித்தேன். என்ன, உண்மையா? என்ன நடந்தது? அன்று நான் அசோட்டா ஊர் வழியாக வயல் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்க எனக்கு ஒரு குரல் கேட்டது. பூதம் என்று நினைத்து விட்டேன். ஆனால் அனுமானே மோகன் கனவில் வந்து அனைத்தையும் கூறிய போது எனக்கும் தெளிவாக தெரிந்து விட்டது அவர் மாவீரன் என்றுதான். தாக்குரையா, என் சகோதரன் அனுமான் பக்தன்.
அவன் கனவு ஒருபோதும் பொய்யாக முடியாது. கனபாய், எனக்கு மோகன்தாஸ் பக்தியின் மீது எப்பொழுதும் சந்தேகம் வந்ததே கிடையாது. இருந்தும் அவ்வாறு கூற வேண்டாம் டாக்குரையா. நான் சொல்வதை கேட்டால் அனைத்து சந்தேகமும் தீர்ந்துவிடும். விரைந்து வாருங்கள் டாக்குரையா. வாருங்கள், செல்வோம். ஜய பஜரங்கபலி, ஜய வாயுபுத்ரா, ஜய அனுமா, ஜய பஜரங்கபலி. தங்கள் லீலையை என்னவென்று சொல்ல அவைகளை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. தாக்கூரையா, எனக்கு அனுமான் தரிசனம் தந்து எனது வாழ்க்கையை மலரச் செய்து விட்டார். ஆனால் என் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் அசோட்டா ஊர் சென்று அனுமானை தரிசனம் பெற்று ஒரு பவித்திரமான இடத்தில் அவரை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். பெரியவரே, இந்த அதிசயம் உண்மைதானா? இது அதிசயம் அல்ல தாக்கூரையா, இவை அனுமானின் கிருபையேதான். இது பிரபுவின் லீலையாகும். இந்த பூமியில் அவதரிக்கப் போவதாக கூறி நம்மேல் கருணை காட்டி இருக்கிறார் பிரபு. நமக்கும் அனைத்து பாவங்களிலிருந்தும் முக்தி கொடுப்பார். தாங்கள் கூறுவது உண்மைதான் பெரியவரே, உண்மைதான். இந்த கோர கலியுகத்தில் மாவீரன் அனுமான் தரிசனம் பெறுவது என்பது ஆச்சரியம்தான். தாக்கூரையா, உண்மையான மனதோடு எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நாம் அவரை வழிபட்டால், அவரை வணங்கினால் எந்த யுகத்திலும் எந்த காலத்திலும் நமக்கு தரிசனம் கிடைக்கலாம். ஆம் டாக்குரையா, இப்போது எனக்கும் மோகனின் பக்தி மீது நம்பிக்கை வந்துவிட்டது. வெறும் மோகனின் பக்தியை நம்ப வேண்டாம். எந்த ஒரு உண்மையான பக்தன் மீதும் முழுமையான நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். இந்த தற்செயலை தள்ளி போட்டு விடக் கூடாது. இப்போதே அசோட்டா ஊருக்கு சென்று பிரபுவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். டாக்குரையா, அதிசயம் நடந்திருக்கிறது. டாக்குரையா, அதிசயம் நடந்திருக்கிறது. மோகன்தாஸ், அதிசயமா? அசோட்டா ஊரின் வயலில் அனுமான் உருவெடுத்துள்ளார். என் அனுமான் உருவெடுத்துள்ளா? என் பஜரங்கபலி உருவெடுத்துள்ளார். என் அனுமான் உருவெடுத்துள்ளா? என் பஜரங்கபலி உருவெடுத்துள்ளார். நான் கண்ட கனவு பலித்து விட்டது. அனுமான் உருவெடுத்துள்ளார். அனுமான் உருவெடுத்துள்ளார். நான் கூறினேன் என் கனவு பலித்து விட்டது. தாக்கூரையா, என் கனவு பலித்து விட்டது. எனக்கு வாக்களிக்கவும். அதாவது நம்முடைய ஊரில் அனுமான் கோயில் கட்ட வசதிகள் செய்ய வேண்டும். வசதிகள் செய்ய வேண்டும். தாக்கூரையா, அனுமான் உருவெடுத்து. நான் வாக்களிக்கிறேன், நம்முடைய ஊரில் அனுமான் கோயில் கட்ட ஏற்பாடுகள் செய்வேன் என்று உனக்கு வாக்களிக்கிறேன். ஐயா, வாக்களிக்கிறேன், வாக்களிக்கிறேன். வாருங்கள், வாருங்கள், அனுமானை காண செல்வோம். வாருங்கள், அனுமானை காண செல்வோம். ஊரை சேர்ந்த பிரிய மக்களே, இன்று எல்லையில்லா மகிழ்ச்சி அடை. இன்று தங்களது பக்தி பாவனையின் காரணமாக நமது ஊரில் அனுமான் அவதரித்திருக்கிறார். ஜெய் மகாவீர ஹனுமான், ஜெய் பஜரங்கபலி, ஜெய் ஹனுமான். பக்தர்கள், நான் ஊர் தலைவன் என்ற காரணத்தால் அல்ல, உங்கள் சேவகனாக இங்கு பேசுகிறேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள். மாவீரன் ஹனுமானை என் அரண்மனையில் சிறிது நாட்கள் வைக்கலாம். அதற்குள் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டிவிடலாம். அப்படி என்றால் அந்த பிரம்மாண்டமான கோயில் கட்டி முடியாத வரையில் உங்களது பூஜைகளை அரண்மனையிலேயே நடத்தலாம். தாகூர் ஜாகீர் சிங், தாகூர் ஜாகீர் சிங், தாகூர் ஜாகீர் சிங், தாகூர் ஜாகீர் சிங். வேண்டாம் பக்தர்களே, என்னை புகழாதீர்கள். கூறுங்கள், மாவீரன் ஹனுமான் வாழ்க, மாவீரன் ஹனுமான் வாழ்க, பஜரங்கபலி ஹனுமான் வாழ்க, சிரஞ்சீவி ஹனுமான் வாழ்க, புத்திர
புத்திரன் ஹனுமான், ரங்கபரி ஹனுமான், வாயு புத்திரன் ஹனுமான். ஒளிமயவதனம் உன்னிடத்தில் ஆரூத்ரா தரிசனம், வஜ்ரதேகம் அசுரர்கள் வதம், ஜெயம் 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 பெற்றா, ஜெயம் 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 பெற்றா. மஸ்தகமணி ஆதித்ய சமானம், கர்ணகுண்டலம் நயன மோகனம், பக்தி பொங்கும் வெள்ளை உள்ளம், ரகுகுல ராமனை அணைக்கும் தாகம். மஸ்தகமணி ஆதித்ய சமானம், கர்ணகுண்டலம் நயன மோகனம், பக்தி பொங்கும் வெள்ளை உள்ளம், ரகுகுல ராமனை அணைக்கும் தாகம். சங்கடம் நீக்கும் தேவன் நீயே என்றும் நலம் புரிவா, தேவன் நீயே என்றும் நலம் புரிவா. ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், ராம பக்தன் ஜெய ஜெய ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்னை உடனடியாக என்னுடைய பிரிய பக்தனான மோகன்தாஸின் ஊருக்கு உடனே அழைத்துச் செல். அவனுடைய பக்தியின் சக்தியில் மயங்கித்தான் இந்த பூமியில் நான் அவதரித்திருக்கிறேன். உடனே அழைத்துச் செல், என்னை மோகன்தாஸிடம் அழைத்துச் செல், என்னை மோகன்தாஸிடம் அழைத்துச் செல். ஜெய் ஸ்ரீராம். பிரபு, நான் உனக்கு பிரபு, 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 என் பஜரங்கமணி. பல நாள் கடந்த தவத்தின் பலன் வெற்றி பெற்று விட்டது. நான் தன்யனானே பிரபு, நான் தன்யனானே பிரபு, நான் தன்யனானே பிரபு, நான் தன்யனானே. தங்களுக்கு கூடி எழுந்திரு மோகன்தாஸ், என் காலில் விழாதே மோகன்தாஸ். தவத்தில் மகிழ்ந்து போய் மாவீரன் அனுமா தரிசனம் தந்திருக்கின்றார். வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விட்டது, எல்லாம் கிடைத்து விட்டது, எல்லாம் கிடைத்து விட்டது. என் பிரபுவை, என்னுடன் என் ஊருக்கு, என் ஊருக்கு அழைத்து செல்ல விடுங்களே, என்னுடைய ஊருக்கு அழைத்து செல்ல விடுங்களே, என்னுடைய ஊருக்கு அழைத்து செல்ல விடுங்க. நிச்சயமாக மோகன்தாஸ். பிரபு, உன் காரணத்தால் எனக்கு ஹனுமான் தரிசனம் கிடைத்தது.